ஆக்டர் பிஜிலி ரமேஷ் அவங்க காலமாயிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குன்னு சொல்லாங்க. ஆக்டர் பிஜிலி ரமேஷ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே உடல்நிலை குறைவு காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துருந்தான்னு சொல்கிறாங்க. கல்லீரல் பாதிப்பு அடைஞ்ச காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் அவர் உயிரை வந்து சீக்கிரமாக இறந்துருவார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் சொல்லியிருந்தார். ஆனால் அது ஒரு கட்டத்தில் மூணே நாளில் இறந்து போவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கி காலையில் இறந்துட்டாருன்னு சொல்லி இணையத்தில் சம வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. பிஜிலி ரமேஷ் பொறுத்தவரை ஒரு யூடியூப்பில் தான் ஃபேமஸ் ஆனார்னு சொல்லாங்க. நிறையா வந்து ரியாலிட்டி ஷோலெல்லாம் பண்ணார், குக்கூத்து கோமாளி, நிறையா விஜய் டிவி ஷோஸ்லாம் பண்ணார்னு சொல்லாங்க. அதே மாதிரி நிறையா பட வாய்ப்பு இவர் வந்து நடித்து கொடுத்தாருன்னு சொல்லாங்க. கோலாமாவு கோகிலா படத்தில் தான் ஃபஸ்ட்டு படத்தில் அறிமுகமானார், அப்புறம் அப்படியே போக போக நிறையா படத்தில் நடிச்சுட்டு இருந்தார்னு சொல்லலாம். இவருக்கு கொஞ்ச நாளாக வந்து கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சிகிச்சை பலனின்றி இப்போ காலமாயிருக்காங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஒட்டுமொத்த சினி உலகத்தில் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கவலையில் ஆழ்ந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த விஷயம் தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். பிஜிலி ரமேஷ் அவங்க இறந்ததுக்கு குடும்பத்தார்களுக்கு எல்லாத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம்.